ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அருகே பெரியப்பட்டினம் தெற்கு புதுக்குடியிருப்பு பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் ஒருங்கிணைந்த குற்றத்தடுப்பு மற்றும் மரைன் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பதிவு எண் இல்லாத நாட்டு படகு ஒன்றில் பெரிய பண்டல்களை ஏற்றிக்கொண்டிருந்த நபர் ஒருவரை சுற்றி வளைத்து பிடித்தவர்கள் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் பெரியப்பட்டினம் கிழக்கு தெருவைச் சேர்ந்த முகமது மீராசா என்பதும் அவர் வலி நிவாரணி மாத்திரைகளை இலங்கைக்கு கடல் மார்க்கமாக கடத்தி செல்வதற்காக படகில் ஏற்றியதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 12 பெட்டிகளில் இருந்த 2,50,00,000 ரூபாய் மதிப்பிலான 7,00,000 ரூபாய் வலி நிவாரணி மாத்திரைகளை பறிமுதல் செய்த போலீசார் முகமது மீராசாவை கைது செய்து கடலோர காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவில் மாத்திரை ஒன்று 3.50 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் 10 மாத்திரைகள் அடங்கிய ஒரு அட்டை இலங்கை கடலோர பகுதிகளில் 600 ரூபாய்க்கும் யாழ்ப்பாணம், திருகோணமலை, நீர்கொழும்பு, கண்டி, வல்வெட்டித்துறை உள்ளிட்ட மாகாணங்களில் 800 ரூபாய் வரையும் விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. இப்படி அதிகப்படியான விலைக்கு விற்கப்படுவதால்தான் மாத்திரைகளை கடத்தி செல்வதாக கூறப்படுகிறது. அதே நேரம் வலி நிவாரணி மாத்திரைகளை போதை மாத்திரையாகவும் பயன்படுத்துவதால் போதைக்காகத்தான் கடத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக மேலும் சிலரை மண்டபம் மேரைன் போலீசார் தேடி வருகின்றனர். விடியா ஆட்சியில் ராமநாதபுரம் கடற்பகுதிகளில் இருந்து இலங்கைக்கு தங்கம் தொடங்கி மஞ்சள் வரை கடத்தல் தொடரும் நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் கடத்தல் கேந்திரமாக மாறுகிறதா என்னும் அச்சம் எழுந்துள்ளது.